ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொன்னால் லூக் சாப்டர் 15 வேர்ஸ் ஃப்ரம் 8 to 10. லூக்கா 15 அதிகாரம் வசனங்கள் 8 to 10 வரை. இன்று நாம் பார்க்க வேண்டிய சம்பவம் தி பேரபிள் ஆஃப் லாஸ்ட் காயின், தொலைந்து போன வெள்ளிக்காசு. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? 10 வெள்ளிக்காசு, 10 silver coin. ஒருவேளை இந்த சில்வர் காயின் அவங்களுடைய மேரேஜ்க்காக, வெட்டிங்காக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சேர்த்து வச்சுருக்கலாம். சடன்லி ஒரு காயின் காணலை. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க? தேட ஆரம்பிப்பாங்க. எங்கே போச்சு அந்த ஒரு காயின்? இந்த 10 காயின் எங்கிட்ட இருக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு காயின் இல்லாததுனால ஐ டோன்ட் ஹாவ் ஹாப்பினஸ், சந்தோஷம் கிடையாது எனக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? As she walks, one of the coins becomes loose and falls to the ground. She discovers one of the 10 silver coins she treasures. So much is missing. And the one coin illa abingiradha kandupidichadum upset. She is very upset, as a silver coin means so much to her. Odane enna pandranga thedaru. Immediately she starts looking for it using a broom to sweep through the dust. She searches anxiously but cannot find it. She looks everywhere she has been that day. Engalla avu irundhaangalo ella edathilum chuthi chuthi thedi paakanga, engiyume kedaikala. On her hands and knees searching the floor, appadiyum kedaikala. Adukapra enna pandranga? விளக்கு, லைட்டு கொளுத்துறாங்க. விளக்கை கொளுத்தி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. She lights an oil lamp and searches inside her house, looking high and low through the dark rooms. இருட்டான ரூம் எல்லா இடமும் தேடி தேடி பார்க்கங்க. பொறுக்கி பார்த்தாச்சு. இப்போ விளக்கு கொளுத்தி எல்லா இடமும் தேடுறாங்க. எங்கெல்லாம் இருட்டா இருக்கும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஒரு காயின் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் விட மாட்டேன், தேடுவேன். Still she cannot find it but she keeps searching. கண்டினியூவா தேடிட்டே இருக்காங்க, தேடிட்டே இருக்காங்க. கிடைக்கல ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், தேடுவேன். Just as she is losing hope of seeing the coin again, she spots something shining on the floor. It's the missing coin. இப்போ தேடின காயின் கிடைச்சிட்டு. She is so happy. She rushes to find her friends. கண்டுபிடித்த பின்பு காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ்ஸை அவங்களுக்குள்ள அவங்க வைக்கல. என்ன பண்ணுறாங்க? ஷேர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுறாங்க, சந்தோஷப்படுங்க. ஷீ ரஷஸ் டு ஃபைண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே செலிப்ரேட் டுகெதர் தட் த ப்ரெஷியஸ் லாஸ்ட் காயின் இஸ் ஃபவுண்ட். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், ஏன்னா காணாமல் போன இந்த வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சிட்டு. சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாள் அவள். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காயின் தானே காணாம போச்சு அப்படின்னு சொல்லி அந்த விமன் அப்படியே அவங்க என்ன பண்ணலை, விடலை. ஒரு காயின் காணாம போனாலும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. 9 silver காயின் என்கிட்ட இருக்கலாம் பட் காணாமல் போனேன், அந்த 1 silver coin ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க,
விளக்கை கொளுத்தி பொறுக்கி தேடுறாங்க. இதே மாதிரி தான் இந்த காணாமல் போன வெள்ளி காசை போல நாமும் எந்தோ ஒரு நாள் காணாமல் போயிருந்தோம். நம்மை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தா எப்படி அந்த விமன் அந்த லைட்டு அந்த லேம்பை கொளுத்தி அவங்க தேடுறாங்க, அதே மாதிரி ஆண்டவர் நம்மை கண்டுபிடிப்பதற்காக நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்பதற்காக அவர் ஒளியாக வந்தார். நீங்க ஒரு ஆள் தானே, நான் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடவில்லை. அவருக்கு ஒவ்வொரு நபரும் முக்கியம். எவ்ரி சிங்கிள் சோல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜீசஸ். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருக்கு முக்கியம். நம்ம ஊர்ல ஆட்டோல இல்லைன்னா டாக்ஸியில் போகும்போது ஒருவேளை இந்த மீட்டர் மேலே ஒரு 2-3 ரூபா கூட்டிகிட்டு வச்சுக்கணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 52 ரூபீஸ் ஆகிட்டு, அப்போ நம்ம கிட்ட 50 ரூபீஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோ டாக்ஸி என்ன பண்ணிடுவாங்க, அந்த 2 ரூபாயை விட்டுருவாங்க. ஒருவேளை நீங்கள் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நீங்கள் போகிறதுக்கு கவுண்டரில் போயோ அல்ல கண்டக்டர்கிட்டயோ நீங்கள் டிக்கெட் எடுக்க போகிறீங்க வச்சுக்கோங்களேன், 10 ரூபா டிக்கெட்டாக இருக்கட்டும், 20 ரூபா டிக்கெட்டாக இருக்கட்டும், 1 ரூபா குறையா இருந்தால் கூட உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. இமீடியட்டாக பஸ்ஸை விட்டோ இல்லை ட்ரெயினை விட்டோ நீங்கள் இறங்கணும், அல்லது டிக்கெட் இல்லாமல் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நீங்கள் ஏற முடியாது. அங்கே பார்த்தா அந்த 2 ரூபா உங்களுக்கு பெரிய அளவில் முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல இந்த 1 ரூபா ரொம்ப முக்கியம். இந்த அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்களா அந்த கணக்கில், கேல்குலேஷனில் 1 ரூபி ஒரு சிங்கிள் பென்னி அவங்களுக்கு வந்து கணக்கில் மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்காக உட்காந்து கணக்கு பார்ப்பாங்க, 1 ரூபா எங்கே போச்சு, 1 ரூபா எங்கே போச்சு. ஸோ ஒரு சோல், அந்த ஒரு வெள்ளிக்காசு, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒன்று தானே, ஒரு சில்வர் காயின் தானே, போனா போகுது அப்படின்னு சொல்லி விட மாட்டாங்க. அவங்க ஒருத்தன் தானே, அவங்க ஒரு ஆள் தானே, அவங்க ஒரு நபர் தானே, போனா போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவருக்கு ஒவ்வொருவரும் தேவை, ஒவ்வொருவரும் தேவை. ஸோ டியர் சில்ட்ரன், அவர் நம்மை மீட்பதற்காக ஒளியாக வந்தார். அந்த விமன் அந்த லேம்ப் அந்த வெளிச்சத்தை அந்த லைட்டை கொளுத்தி வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில்வர் காயினை கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்து நம்மை மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டார், மீட்கப்பட்ட நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. நான் சொல்லலைன்னா யார் சொல்லுவா, நான் தான் சொல்லணும், நாம தான் சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வேணும், ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியம், இயேசுவுக்கு முக்கியம். எனவே இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜான் சாப்டர் 8:12. When Jesus spoke again to the people, he said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யாரை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன். So dear children, He is a light of the world. இயேசுவே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்கள். லிவிங் லைட், இந்த ஜீவ ஒளி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது தேவை. அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே, அந்த ஒரு நபர் தானே அப்படின்னு சொல்லி யாரையும் விட்டுறாதீங்க. தேடுங்க, தேடி கண்டுபிடிங்க, எல்லாரையும் ஆண்டவருடைய சமூகத்தை கொண்டு வந்து சேருங்க. எப்போ அந்த 10 சில்வர் காயின் சேர்ந்தது அந்த விமனுக்கு இருந்த மகிழ்ச்சி,
அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கூட்டிருந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு எனக்கு கிடைத்து விட்டது, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அதே மாதிரி அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய மந்தைக்குள் வந்த பிறகு, ஆண்டவரோடு கூட இணைந்த பிறகு, அந்த மகிழ்ச்சியிலே நாமும் பங்கு பெற்று ஆண்டவரை உற்சாகமாக போற்றுவோம், ஆராதிப்போம், அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் எடுப்போம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.